ஊரு முன்னாடி மானமே போயிடுச்சு, இதுல என்ன சந்தோஷம்? அண்ணா, அனிருத்துக்கிட்ட அந்த பொண்ணு தான் உன் பொண்டாட்டின்னு சொன்னதும் அவன் மூஞ்சி எப்படி மாறுனுச்சுன்னு பார்த்தீங்கல்ல, இப்போ புரியுதா? ஏதோ ஆர்வத்தில் அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் இன்னும் அவளை அவன் மனைவியாகவே ஏற்றுக்கலை. அனிருத்துக்கு பிடிக்காத எந்த ஒன்றையும் அவன் தாங்கிட்ட ரொம்ப நாள் வச்சுக்கிறதே இல்லை. அவன் தாங்கிட்ட இருக்கிற பழைய துணியை தூக்கி போடுற மாதிரி அந்த பொண்ணை சீக்கிரமாக இங்கிருந்து அனுப்பிடுவான். அப்பா, நாளைக்கு நான் பொம்மையை அவங்க ஊருக்கு கூட்டு போலான்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, மறு வீட்டு சடங்குக்காக மருமகளை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? ஆமா, அது என்ன மறுபடி வந்துங்கய்யா? புது பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முத தடவையா தன் புருஷன் கூட பிறந்த வீட்டுக்கு போறது, அத மறு வீட்டுக்கு போற சடங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் அவங்க கிட்ட சொன்னா, அது நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? கல்யாணமான அடுத்த நாளே மறு வீட்டுக்கு யாராவது போவாங்களா? இல்ல, இன்னும் ஒரு நாள் இங்கதான் இருக்கணும். மூணாவது நாள் தான் பொண்ணு பிறந்த வீட்டுக்கு போகணும். அதுக்கு முதல்ல கூட பிறந்தவன் வந்து கூப்பிடணும். சும்மாலாம் அனுப்ப முடியாது. யாரும் எங்கேயும் கூப்பிடல, நானா தான் அவளை அங்க கூட்டிட்டு போக போறேன். அழைப்பு வரலையா? அப்போ எல்லா சடங்கையும் நீ தலைகீழ ஆக்கிடுவியா அனிருத்? எந்த அழைப்புமே இல்லாம இப்படி மாமியார் வீட்டுக்கு போறது உனக்கு அழகா இருக்குமா என்ன? முதல்ல நான் சொல்றது என்னன்னு முழுசா கேக்குறீங்க? என்ன, நீ என்ன சொல்ல போற சொல்லு. நம்ம சடங்குகளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம பாரம்பரியப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க பொண்ணையும் மாப்பிள்ளையையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு மாலை மரியாதையோட வரவேற்பு கொடுத்து விருந்து தரணும். ஆனா நீ அவங்க கூப்பிடாம வெக்கம் கட்டவன் மாதிரி அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல பொண்ணு கூட பிறந்தவன் வரணும், அதுக்கப்புறமா நீ போலாம். ஆனா பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க இல்லையே, முதலாளி அம்மாவுக்கும் இல்ல, என் மருமகளுக்கும் அது இல்ல. உனக்கு அண்ணன் தம்பி இல்லையா? என்ன இது, இப்படி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிருக்கியா அனிருத்? ஏற்கனவே ஏழை வீட்டு பொண்ணு, இதுல அண்ணன் தம்பி வேற இல்லையா? ஐயோ, பசங்க இல்லனா வம்சம் விருத்தி ஆகுமா? அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறமா கூட பிறந்தவன் தான் எல்லா சடங்கையும் செய்வான். அத பத்தி எனக்கு என்ன கவலை? நான் ஒன்றும் சடங்கு செய்யறதுக்காக அங்கே போல, விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவும் அங்கே போல, யாரும் இல்லாத பொம்மியோட விதவத்தை எங்க கூட்டு வரதுக்காக மட்டும்தான் போறேன். ஏன்னா பொம்மி அவளோட அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதை நான் காப்பாத்தியே ஆகணும். நீ கொடுத்தாலும் நான் இதை சாப்பிட போறது இல்ல. இது கண்டிப்பா களிமண்ணா தான் இருக்கும். அப்படியா? வேணா உன சாப்பிடு, மண்ணல செஞ்சது இல்ல, உண்மையானது. உண்மைதானா? எதுக்கு இப்படி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப புடுங்கிக்கிற? போ, எனக்கு ஒண்ணும் இது தேவையில்லை. கஷ்டப்படாமா ஒண்ணும் கிடைக்காது. ரசகுல்லா எப்படி கிடைக்கும் அப்படின்னு என் அப்பா சொல்லுவாரு. உனக்கு ரசகுல்லா வேணும்னா நீயும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். யார பார்த்து கஷ்டப்பட மாட்டேன்னு சொன்னேன். அப்போ சரி விரு, நீ இது சாப்பிடு, நான் ரசகுல்லாவை உன்னை பார்த்து எறிவேன். நீ தாவி தாவி ஒன்று ஒன்றா சாப்பிடணும். சொல்லு, சாப்பிடுவியா? நல்ல யோசனையா இருக்கே. அப்படி யாராவது சாப்பிடுவாங்களா? ஓ, விருப்பம் இல்லைனா நான் ஏற்றும ஏற்று போயிடுறேன். நில்லு, எனக்கு உண்மையாவே பசிக்குது, வேற வழியில நான் பறந்தே சாப்பிடுறேன். இங்க பாருங்க கணக்கு போல, சுகுமார் குடும்பத்துக்கிட்ட நாளைக்கு கண்டிப்பா அவங்களும் வரணும்னு சொல்லிடுங்க. நிறுத்து அனிருத், உன்னோட மூளையை எங்கேயாவது அடகு வச்சுட்டு வந்துட்டியா என்ன? சடங்கு சம்பிரதாயம் தான் நீ பண்ணல, இப்ப பழக்க வழக்கத்தையும் மாத்த போறியா என்ன? புகுந்த வீட்டுக்கு பொண்ணோட அவங்க அம்மாவும் வந்து குடும்பம் நடத்துறத நீ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? அதுலயும் விதவை வேற, இது பாவம், பெரிய பாவம். அண்ணா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க அனிருத். நீ
இது வேணும் அது வேணும்னு என்கிட்ட அடம் பிடிச்சு கேட்ப. நீ எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்காக நீ இந்த ஜமீனோட மானம் மரியாதை எல்லாம் வேணும்னு கேட்டா நான் கொடுத்துட முடியுமா என்ன? இது வரைக்கும் இந்த ஜமீனுக்காக நீ செஞ்சிருக்கிறதெல்லாம் போதாதா? இதுக்கு மேல அந்த பொண்ணோட விதவை அம்மாவை இங்க கூட்டு வரேன்னு சொல்றிய. நீ வேணா சர்க்கஸ்ல இருக்க ஜோக்கர் மாதிரி உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இரு. ஆனா பிளீஸ், ரோட்ல கிடக்குற சகதியை எடுத்து எங்க மூஞ்சில பூச நினைக்காத, புரியுதா? இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாதுப்பா. அதுவும் இல்லாம இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் செய்யறதுக்கு ஆசையும் இல்லை. நான் பொம்மை கிட்ட அவங்க அம்மாவை இங்க கண்டிப்பா கூப்பிட்டு வரேன் வாக்கு கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பா நிறைவேற்றியே தீருவேன். நானும் ஜமீன் வாரிசு தானே, அப்ப நான் மட்டும் எப்படி அந்த வாக்கை மீறி இருக்க முடியும் சொல்லுங்க. நான் ஜமீன்தார் மட்டும் இல்ல, உன்னோட அப்பாங்கிறத மறந்துடாத அனிருத். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, எடுத்த முடிவா மறுபரிசீலனை பண்ற பழக்கம் எனக்கும் கிடையாது. நீ திரும்ப திரும்ப சொன்னா நான் மாத்திக்கு வேணா என்ன? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, இந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணோட அம்மா ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்க, இது என்னோட வீடு, இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட சட்டத்தை கேட்டு நடந்துதான் ஆகணும். இனி பொம்மியோட அம்மாவை இங்க கூட்டிட்டு வரத யாராலையும் தடுக்க முடியாது. நான் கொடுத்த வாக்கையும் காப்பாத்துவேன். பொழுது சாஞ்சதும் நாம மோட்டார் வண்டியில கிளம்புறோம். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வரக்கூடாது. நாம எங்க கிளம்பணும்? மருமகளோட ஊருக்கு. நம்ம அனிருத் அங்க போறதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஜமீன்தார் கையில வாள் எடுக்கிறது இல்ல, வாளா அவங்களோட மூளையை தான் பயன்படுத்துவாங்க. சிலருக்கு நாம புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அது இப்ப நீ அங்க போறது சரியா வராது. நேரம் காலெல்லாம் பாக்கணுமா என்ன? அப்படி எதுவும் நேரம் கால இருக்கிறது நான் கேள்விப்பட்டது இல்லையே. அக்காவை பாக்கிறதுக்கு நேரம் காலெல்லாம் கிடையாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு சுகுமாரும் சம்பூர்ணாவும் உன்னை பார்க்க கூடாது.
பாதியே நீ குடிக்கலாமே. வேணாம் வேணாம், நான் குடிக்க கூடாது. பால் ஆம்பளைங்க மட்டும்தான் குடிக்கணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நாள் முழுக்க அவங்க தானே வேலை பாக்குறாங்க. பக்கத்துல உட்காரதுல உனக்கு ஏதாவது சங்கடம் இருக்கா? வந்து வயித்துக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. நான் போய் மருந்து கொண்டு வரேன். இல்ல இல்ல, இது அந்த மாதிரி வலி இல்ல, இது வந்து வேற மாதிரி பண்ணுது. அப்படின்னா? ஐயோ, எப்படி புரிய வைக்கிறது? அது என் வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கு. இப்படி வயித்து புடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிறேன். அப்படினா ஒன்னு செய்ய, அந்த பட்டாம்பூச்சியை மறந்துட்டு வேற ஏதாவது நினைச்சுக்கோ. வேற எது நினைக்க? என்ன நினைச்சுக்கோ? எனக்காக நீ ஒரு பாட்டு பாட. பாட்டு பாட தெரியும்ல? பாடினா அந்த பிரச்சனை போயிடுமா? எதுவும் செய்யாம இருக்க, இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். மஞ்ச போடவ கறி மதுள கூட கறி. நம்ம தூங்காமலே நமக்கு கனவு வருமா? நம்ம உள் மனசுல எந்த விஷயத்த அதிகமா நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ நமக்கு அதுதான் கனவா எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அது நம்மள தூங்கவே விடாது. இங்கே உங்க பக்கத்திலே உட்காந்துக்கவா? இங்கே உட்காந்துக்கிட்டே கனவு காண்பேன். அப்புறம் எப்படி நிறைவேற்றுறதுன்னு உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்பேன். நான் அதிகமா பேச மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? கனவு காண்றது பிடிக்குமா? பிடிக்கும். அப்ப நீங்களே என் கூட சேர்ந்து கனவு காணுங்க. ஏ நாடு நிச்சயம் ஒரு நாள் மாறும். கண்டிப்பா மாத்துவேன். யாரும் இல்லைன்னா தனியா மாத்துவேன். நான் என்னோட கனவை நல்லா பார்த்துட்டேன். நிறைவேற்றுறது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு. ஒருவேளை ரெண்டு பேர் கனவும் ஒன்னா இருக்கலாம்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கனவு காண்றதுதான் பிடிக்காதுன்னா நம்ம ரெண்டு பேரும் தாயக்கிட்ட விளையாடலாம். பத்தி பாபு, இல்ல 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 இல்ல, பெரிஸ்டரா பாபு, விளையாடினா நல்லா இருக்கும். பூமி, கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருக்கியா? இங்க பாரு, எனக்கு இந்த விளையாட்டுலாம் பிடிக்காது, கிளம்பு. பேசினாலும் பிடிக்காது, உட்காந்து கனவு காணலாலும் பிடிக்காது, விளையாடவும் பிடிக்காதுன்னா உங்களுக்கு அப்படி என்னதான் பிடிக்கும்? கணவர் புத்தகத்திலே முழுகிட்டாரே,